தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டினருக்கான முக்கிய அறிவித்தல். இலங்கையில் போக்குவரத்தில் ஈடுபடுவோரின் முக்கிய கவனத்திற்கு. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசின் நிலைப்பாடு குறித்து அரசாங்கம் விளக்கம். நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சை. திடீரென அதிகரித்த உணவுப் பொருளொன்றின் விலை. இலங்கையில் காதலிக்காக ஓடும் ரயிலில் இருந்து குதித்த பிரான்ஸ் இளைஞன், காதலர்களின் நிலை என்ன? நாயினால் சகோதரனை கொலை செய்த சகோதரன். உடப்பேராதனையில் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை. பஸ் பயண கட்டணங்களில் மாற்றம் இல்லை. இன்று முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ள துணை வைத்திய சேவை ஒன்றியம். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கோவிட் காப்புறுதியை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அது 7500 அமெரிக்க டாலர்கள் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலாத்துறை அமைச்சு இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்னர் குறித்த காப்புறுதியானது 5000 அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. நாட்டின் சுற்றுலா வலயத்திற்கு அருகில் பிரத்யேகமானதொரு போலீஸ் பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கல்கிசை மற்றும் உணவட்டுவன பகுதியில் அதற்கான கட்டட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாதத்தில் மாத்திரம் 82,327 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசி போடப்பட்டவர்கள் மாத்திரம் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த முடியும் என சுகாதார அதிகாரிகள் அறிவித்தால் போக்குவரத்து அமைச்சு அதற்கு இணங்க வேண்டும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். இது தொடர்பான சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டால் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் மற்றும் புகையிரதங்களில் பயணிக்கும் பயணிகளின் தடுப்பூசி அட்டையை சரிபார்க்க போக்குவரத்து அமைச்சு உத்தரவு பிறப்பிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தொற்றுநோய் தொடர்பான முடிவுகளை சுகாதார அமைச்சு எடுக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து அமைச்சு அதற்கு இணங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு பொறிமுறை காணப்படுகின்றது, அது செயற்படுகின்றது என்பதே எங்கள் நிலைப்பாடு என நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச தரப்பு தலையிட்டால் அது உண்மையான நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும், காயங்களை ஆற்றுவதற்கு பதில் நிலைமையை மேலும் மோசமானதாக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம் போன்றவை வலுப்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே உலகிற்கு நாங்கள் இவற்றை காண்பித்து இந்த மாற்றங்கள் இடம்பெறுகின்றன என்பதனை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ளது. சுமார் 2,438 பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ளது. இம்முறை பரீட்சையில் சுமார் 3,45,242 பேர் இம்முறை பரீட்சைக்கு தோற்றுள்ளனர். இதில் 2,79,141 பாடசாலை விண்ணப்பதாரிகள் உள்ளடங்குகின்றனர். கோவிட் தொற்றுக்கு இலக்கான மாணவர்களுக்காக மாவட்ட ரீதியில் 29 பரீட்சை மத்திய நிலையங்கள் நிறுவப்பட்டன. கோவிட் நோய் அறிகுறிகள் தென்படும் மாணவ மாணவியருக்கு பரீட்சை நிலையங்களில் தனியார் வசதி வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சை நடைபெறும் நாட்களில் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குமாறு இலங்கை மின்சார சபையிடம் கோரியுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் யோகட் ஒன்றின் விலை 55.60 ரூபாய் வரை அதிகரிக்க நேரிடும் என இலங்கை பால் சங்கத்தின் உப தலைவர் மஞ்சுள நிஷாந்த் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார். டாலர் தட்டுப்பாடு காரணமாக 2020 30 ரூபாவாக இருந்த யோகட்டின் விலை தற்போது 50 ரூபாவாக அதிகரித்துள்ள போதிலும் உற்பத்தியாளருக்கு லாபம் இல்லை என மஞ்சுள நிஷாந்த் தெரிவித்துள்ளார். பால் தட்டுப்பாடு மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகியவற்றால் யோகட் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த பிரச்சினையில் அரசாங்கம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஓடும் ரயிலில் இருந்து விழுந்த பிரான்ஸ் நாட்டு காதலி மற்றும் காப்பாற்ற குதித்த இளைஞன் ஆகியோர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களின் உடல்நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக தியத்தலாவ பாதுகாப்பு படை தலைமையக மூத்த ராணுவ அதிகாரிகள் இருவர் தியத்தலாவ வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டனர். கடந்த 3 கொழும்பில் இருந்து பதுளி நோக்கி பயணித்த ஊடரட்டம் எண்ணிக்கை ரயிலில் பிரான்ஸ் இளம் ஜோடி ஒன்று பயணித்த நிலையில் செல்ஃபி எடுக்க முயற்சித்த பெண் திடீரென ரயிலில் இருந்து தவறி விழுந்துள்ளார். ஓடும் ரயிலில் இருந்து திடீரென விழுந்த காதலியை காப்பாற்ற காதலனும் ரயிலில் இருந்து குதித்துள்ளார்.
கூறினார். அப்போது ரயிலில் இருந்த மற்ற பயணிகள் அவசரம் அணியை ஒளிர செய்து ரயிலை நிறுத்த நடவடிக்கை எடுத்தனர். இந்த விபத்தில் குறித்த இருவரும் சிறு காயங்களுக்கு உள்ளான நிலையில் தியத்தனாவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தலை மற்றும் காலில் காயங்களுடன் பிரான்ஸ் நாட்டு பெண் முதலில் ஹபதொலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தியத்தனாவ ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் இளைஞன் தற்போது மீண்டுள்ள நிலையில் பெண் மாத்திரம் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பலப்பட்டி பணாமுறை பகுதியில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இரு சகோதரர்களுக்கு இடையிலேயே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட நபரின் குழந்தையை சந்தேக நபரின் வீட்டில் உள்ள நாய் கடித்துள்ள நிலையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து சந்தேக நபரின் மனைவி மீது கொலை செய்யப்பட்ட நபர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த சந்தேக நபரின் மனைவி அம்பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் அம்பலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 41 வயதான ஒருவரை உயிரிழந்தார். 27 வயதான சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பணாமுறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி பேராதனை உடப்பேராதனை பகுதியில் உள்ள வீடொன்றில் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றில் தீ பரவியுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றது. இன்று காலை எரிவாயு அடுப்பை செயற்படுத்திய போது சிலிண்டரில் திடீரென தீ பரவியுள்ளது. இதனை அடுத்து பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சம்பவத்தில் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. லிட்ரோ நிறுவனத்திற்கு சொந்தமான எரிவாயு சிலிண்டர் ஒன்றிலேயே இவ்வாறு தீ பரவியுள்ளது. கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்துட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் பஸ் பயண கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலுமா முனுகம தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் உதிரி பாகங்களின் விலைகளின் அடிப்படையில் விலை சூத்திரம் ஒன்று உள்ளது. அதன் அடிப்படையில் பேருந்து கட்டணங்களை குறைப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்த போதிலும் COVID-19 தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பேருந்து உரிமையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. அதிநேரம் இறுதியாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் தமது கட்டணங்கள் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என சகல சங்கங்களின் பிரதிநிதிகளும் தமக்கு உறுதியளித்திருந்தனர். எனவே அதன் அடிப்படையில் பேருந்து கட்டணங்களில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலம் அமுனுகம மேலும் தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒன்றிணைந்த துணை வைத்திய சேவை ஒன்றியம் இன்று முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. தமது கோரிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு முன்னதாகவே அறிந்திருந்தும் அதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை இன்னும் எடுக்காதிருப்பதாக அந்த ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று காலை 7 முதல் தாம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமக்கான தீர்வு கிடைக்கப்பெறும் வரையில் சேவைக்கு சமூகம் அளிக்காதிருப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். எவ்வாறாயினும் சிறுவர் மற்றும் மகளிர் புற்றுநோய் மற்றும் சிறுநீரக வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் தடையின்றி சேவைகள் முன்னெடுக்கப்படும். ஒரு வாரத்திற்குள் தமக்கு தீர்வு கிடைக்கப்பெறவில்லையாயின் குறித்த வைத்தியசாலைகளிலும் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் என துணை வைத்திய சேவை ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.